Welcome to one of the best resorts in Ircad, Hotel Friday Inn. Luxurious rooms, villas and cottages. For reservations, mail us at reservations@fridayinircad.com or hop into the website www.fridayinircad.com. சவுதி அரேபியா ஜித்தா நகரில் உள்ள அல் காலிதியா என்ற பகுதியில் இந்த பள்ளிவாசல் உள்ளது. இதன் பெயர் அஸ்ஸாஃப் மஸ்ஜித். நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நோன்பாளிகளுக்காக பேரித்தம்பளம், உணவு, லெபன் என்று சொல்லக்கூடிய மோர் எல்லாமே தயார்படுத்தி வச்சிருக்காங்க. யார் வேண்டுமானாலும் வந்து அமர்ந்து உண்ணலாம். ஜித்தாவில் உள்ள பெரும் செல்வந்தர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி இது. அவர்கள் அவர்களுடைய வீடுகளில் நோன்பு திறந்தாலும் இங்கே வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டவர்கள், இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், பங்களாதேஷிகள், இந்த தொழிலாளர்களுக்காக இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் நோன்பு திறப்பதற்கான உணவு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்த பள்ளிவாசல் ஒரு சிறிய பள்ளிவாசல், ஆனால் இதனுடைய கட்டமைப்பு அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த பள்ளிவாசலுடைய கட்டமைப்பு ஏன் ரொம்ப அழகாக இருக்குது நான் சொல்கிறேன்னா, நீங்களே பாருங்கள். பள்ளிவாசலுடைய ஃப்ரண்ட் சைடில் ஒரு வராண்டா விட்டுருக்காங்க. அதில் தான் நாங்கள் நோன்பு திறந்தோம். அது ஒரு பெரிய ஸ்பேஸ். அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மூணு பேரிச்சம்பழம் மரம் வச்சுருக்காங்க. அது இன்னும் அழகாக இருக்குது. எந்த ஒரு வாலும் கேட்டும் கிடையாது. இதுதான் இந்த பள்ளியுடைய ப்ளஸ் பாயிண்ட். வாசல்லையே வந்து லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு மினாரா செட் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பள்ளியின் இரு பக்கங்களிலும் ஆண்களுக்கு தனி வழி, பெண்களுக்கு தனி வழி உள்ளது. இது பெண்கள் செல்லும் வழி. அவர்களுக்கான உளு செய்யும் அறை, கழிவறை என தனியாக உள்ளது. இது ஆண்களுக்கான வழி. ஆண்களுக்கான உளு செய்யும் அறை, கழிவறை தனியாக இந்த பக்கம் உள்ளது. இருவருக்குமே தனித்தனி வழி, தனித்தனி கழிவறை இருக்கும். அதே நேரத்தில் பள்ளிவாசலை கடந்து போகக்கூடிய அவசியமும் கிடையாது. சில பள்ளிகளில் நுழைவாயிலுக்கு சைடில் தான் கழிவறை, ஒளி செய்யும் அறை இருக்கும். ஆனால் இங்கே தனியாகவே இருக்குது. அதாவது பள்ளி நடுப்பகுதியில் இருக்குது. வலதுபுறமும் இடதுபுறமும் வழியாக பின்னாடி கழிவறைக்கு, ஒளிவறைக்கு செல்லலாம். மாஷா அல்லாஹ், பள்ளி வாசலுடைய உள்கட்டமைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இங்கே தான் நோன்பு திறந்தேன், மஹரிப் தொழுதேன், இஷா தொழுதேன். பள்ளியை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு காட்டணும் என்பதற்காகவே மக்கள் எல்லாம் இல்லாத நேரத்தில் வந்து எடுத்திருக்கேன். இரவு நேரம், அதாவது மணி இப்போ 3, இன்னும் ஒரு 5-10 நிமிடத்தில் இரவு தொழுகை ஆரம்பமாகிடும். மக்கள் எல்லாம் வந்துடுவாங்க. ரமதான் மாதத்துடைய இரவு தொழுகை. இந்த கார்பெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏசி, ஃபுல்லாக ஏசி இருக்குது. லைட்டுடைய செட்டிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பள்ளியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான். இது பெண்கள் பகுதி. பள்ளிவாசலுக்கு உள்ளேயே பின்பகுதியில் வந்து பெண்கள் நின்று தொழுவதற்காக வசதிகள் செஞ்சுருக்கிறாங்க. நான் ஏன் எல்லா இடத்துலையும் பெண்கள் பெண்கள் குறிப்பிட்றேன்னா, நம்ம ஊர்லலாம் பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. இங்கே பாருங்கள், எல்லா பள்ளிவாசல்களுக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பள்ளியில் தொழுகிறதுக்கான வசதிகளை வச்சுருக்கிறாங்க. உள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அதில் நிறையா வாட்டர் பாட்டில் இருக்குது. தேவைப்படக்கூடியவர்கள் எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு முதல் முதல்ல வரதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.